வாகை ஆர்ஜி அன்ப தோழ தொழிகளுக்கு அன்பான வணக்கங்க. இன்றைக்கி நாம் முள்ளங்கி தாங்க பார்க்க போகிறோம். நல்லா அழகாக வளர்ந்துருக்கு இல்லைங்களா செடியில் முள்ளங்கி. எங்கள் வீட்டில் முள்ளங்கி இப்போ தாங்க நாங்கள் போட்டிருக்கோம். சூப்பராக நாங்கள் முள்ளங்கி அறுவடை பண்ண போகிறோம். பாருங்கள், லைட்டாக அந்த முள்ளங்கி வெளியே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பக்கத்தில் அதே மண்ணில் நிறைய பெரிய டப்பாங்க. அதனால் அந்த டப்பாலே வந்து அந்த மண்ணை நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா மண்ணு நல்ல வளமான மண், அதனால் எதுவும் மாற்ற தேவையில்லை. செம்மண், கோகோ பீட்டு அதே தாங்க, வேறு எதுவும் நான் மாற்றலை. கொஞ்சோண்டு ஆற்று மண் கீழே போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பதப்படுத்தி, கோகோ பீட் ஈரமாக இருக்க ஈரமாக இருக்க கோகோ பீட்டை போட்டு நல்லா பதப்படுத்தி எடுத்துக்கோங்க. நல்லா பதப்படுத்தி நல்லா ஊறணும். ஊறி இருந்த கொக்கு பெட்டை பதப்படுத்தி நல்லா போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஜான் அளவுக்கு நம்ம சந்து அப்படியே புள்ளி வச்சுட்டு வந்திருக்கோம். ஆனால் அந்த சந்தில் போடக்கூடாது, அந்த சந்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல போட்டுக்கலான்றதுக்கோசம் தான் நான் அந்த புள்ளி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் சந்துக்குள்ளே போட்டால் உள்ளே போயிடும். நல்லா கொக்குப்பிட்டால் நல்லா அழுத்தி பதப்பட்டிட்டு ஒரு ஜானுக்கு ஒரு ஜான் விரல் அளவுக்கு வச்சுட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுகிட்டே வரணுங்க. போட்டுட்டு நம்ம வந்துட்ட பிறகு பாருங்கள், விதை வந்து நம்ம போட்டுகிட்டே வரும். போட்டுட்டு வந்துட்ட பிறகு ஏன்னா வந்து தள்ளி தள்ளி போட்டால் தான் நம்ம ஒரு கைப்பிடி அளவு நம்ம முள்ளங்கி கிடைக்கணும் இல்லைங்களா. அப்போது அது வளர்கிறதுக்கு, அதுக்கு ஸ்ட்ரென்த்து அதிகமாக கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் நம்ம வந்து அதை ஒரு அடிக்கு ஒரு அடி தானுக்கு நம்ம தள்ளி தள்ளி போடணும். இந்த குழி இருக்குதுனால குழியில் போடக்கூடாது, குழி பக்கத்தில் போடணும். இப்போ நான் எதுக்கு ஆற்று மண், கொக்கோ பிட்டு இல்லைன்னா தோட்டத்து மண், அதை வந்து லைன் பை லைனாக நம்ம போட்டுக்கலாங்க. அப்போ நம்ம போடும்போது தான் வந்து இங்கே பாருங்கள் நல்லா லைன் பை லைனாக நான் போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டு இங்கே பாருங்கள் ஸ்ப்ரேயர் மூலமாக தான் அடிக்கணும். இந்த ஸ்ப்ரேயர் மூலமாக நான் அடிக்கும்போது பக்கத்தில் இருந்த முள்ளங்கி ஆல்ரெடி ரெண்டு சும்மா வளருதான்னு பார்க்கறதுக்கு போட்டேன். அது வந்து வளர்ந்துருக்கு. அது மேலே வந்து அழகாக மழை துளி வந்து விழுந்திருக்கும் போல் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த முள்ளங்கி வந்து வீட்டில் விளை வச்சு நம்ம ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இது 3 டேஸில் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு குட்டி குட்டியாக வந்திருக்கு. அந்த 3 டேஸில் குட்டி குட்டியாக வந்ததை பாருங்கள். நம்ம 3 டேஸில் வந்து முள்ளங்கி விளைச்சது இங்கே பாருங்கள், அங்கே இங்கே வந்து வளர்ந்துருக்கு. ஒன்று ஒன்று மொத்தமாக வளர்ந்துருக்கு. நிறைய முளைக்கட்டி இருக்குது, அதுவும் இப்போ வரப்போகுது தாங்க. இது வளர்ந்தது எப்படி வளருது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் சொல்லிட்டு வரேங்க. இது வந்து 3 டேஸில் நம்மளுக்கு வந்து விளைவிச்சது. நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா, அது 2 வாரம் முன்னாடி நான் போட்டது. அறுவடை பண்ணும்போது காமிக்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து முள்ளாங்கி விளைக்கணுங்க. இப்போது நான் முள்ளாங்கி வந்து பண்ணி 1 மாதத்தில் இந்த மாதிரி பெருசாக இருக்குது. இது இப்போ வந்து இது வந்து 3 டேஸாக இருக்குது. நான் போட்டு 3 டேஸில் எவ்வளோ பெறேன், நான் வெறும் இல்லைங்க கொக்கோ பீட் மண் கீழே இருந்தது செம்மண், ஆற்று மண், அப்புறம் தோட்டத்து மண், அந்த 2:2:2:2 நான் கலந்துருந்தேன். அதுக்கப்புறம் மேலே வந்து கொக்கோ பீட்டை மட்டும் தூவிட்டேன். ஏன்னா விதை வந்து சீக்கிரம் வந்து விதைக்கிறதுக்கு வேறு வந்து சீக்கிரம் உள்ளே போகிறதுனால கொக்கோ பீட்டை மட்டும் நான் தூவிட்டு நல்லா சமப்படுத்திட்டு உங்களுக்கு வரிசை பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் விதைங்க, சூப்பராக வந்து உங்கள் வீட்டில் மாடித்தோட்டமே வைக்க முடியும். இவ்வளோ காய்கறி வந்திருந்தால் மாடித்தோட்டமே வைக்க முடியுங்க. 2 வாரத்தில் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், ஒரு விரல் அளவுக்கு எல்லாம் வந்து வளர்ந்துருச்சு. கொஞ்சத்துக்கு நல்லா இது வந்து நல்லா நம்மளுக்கு கொடுக்கும், ஈல்டு கொடுக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பாருங்கள், நான் விதை போடும்போது உங்களுக்கு காமிச்சேன். இப்போ எவ்வளோ முள்ளங்கி வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வளர்ந்து 1 மந்த் தான் இருக்கும். இது சின்ன சின்னதாக இப்போ வளர்ந்துருக்கு. அதுக்கு முன்னாடி விதை போடும்போது காமிச்சேன், ஒரு முள்ளங்கி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. அது மட்டும் இப்போ நான் பறிக்க போகிறேன் பாருங்கள். ஒரு அடி இருக்குங்க முள்ளங்கி. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் எடுக்கிறோம் இவங்க மாடி தோட்டத்தில். பாருங்கள், என் பொண்ணு தான் எடுக்கிறா. இவ்வளோ பெரிய முள்ளங்கி பாருங்கள், நான் எங்கள் மாடியில் இதான் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பெரிய முள்ளங்கியை நாங்கள் பார்க்குறோம். நல்லா வளைஞ்சிருக்குங்க, சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி முள்ளங்கி விளைவிக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை.